ஜனனீ சாரதாம் தேவி ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி பரம்தரும் உன்விஷிகள், அமுதமே உன்மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்தரும் வரும் பழிகள். எல்லாருக்கும் வணக்கம். நமது கடந்த வகுப்பில் அன்னை மொழிகள் வகுப்பில் இறுதியாக அந்த சீடர் கேட்கிறாரு, அம்மா இந்த நாட்டினுடைய கஷ்ட காலத்திற்கு விடிவே கிடையாதா அப்படின்னு புக்கு வச்சிருந்தா நீங்க ரெஃபர் பண்ணணும். 18 பக்கம் அன்னை நான் மொழிகள். அப்போ அன்னை கூறுகிறான், இல்லப்பா குருதேவர் இந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்காக தானே வந்திருக்கிறாரு, அதுக்கான சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது. அப்போ இருந்த சூழ்நிலை என்னங்கிறத நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். இந்த பிரிட்டிஷ் ஆட்சி வந்து ரொம்ப கொடுமையில படித்துட்டு இருந்தது. அது அந்த மாதிரி சில விஷயங்களே அம்மா கேட்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுது. அப்புறம் அம்மா தான் அம்மா வாயிலிருந்து சொல்றாங்க, இதெல்லாம் நிலத்தி இருக்குமா இருக்கணும் ஒரு துணி வர அப்படின்னு சொல்லிட்டு, அதற்காக தான் இப்ப குருதேவர் வந்தார். குருதேவர் மறைவுக்கு பிறகு நானும் போயிடுதான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்போ குருதேவர் என் முன்னால தோன்றி என் பேர் சொல்லக்கூடாது, நீ பண்ற காரியம் நிறைய இருக்கு, இந்த மக்களுக்காக நீ பண்ற காரியங்கள் நிறைய பாக்கி இருக்கு, இதோ பாரு இந்த உலகத்தில் உலக விஷயங்களிலே மூழ்கி இருக்கும் மக்களை பாரு, புழுக்களைப் போல நெளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு காட்சியை காட்டுறார். அங்க அந்த மக்கள் குறிப்பாக கல்கத்தா மக்கள் அந்த காலத்துல அவ்வளோ ஒரு அந்த மேல நாடு கலாச்சாரத்துடைய தாக்கத்தால் நமது பாரம்பரியம் பக்தி கலாச்சாரம் எல்லாத்தையும் அவ்வளோ மறந்து எல்லாத்தையும் எதிர்த்து அந்த ஒரு கலாச்சாரத்தை கடைபிடிச்சிட்டு அதுதான் எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு குழு உருவாக்கி கொண்டு எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதனுடைய தாக்கமாக மக்கள் வந்து புழுக்களை போல நெளிந்து கொண்டிருக்கிறார்கள். புழுக்கள் என்ன சாதாரணமாக சேர்த்துல அங்கே இருக்கிற புழுக்கு அதுதான் ஆனந்தோ அப்படியே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாரு. உண்மையான ஒரு ஆனந்தமோ ஒரு உண்மையான வாழ்க்கை எதுவோ அவங்களுக்கு தெரியாது. நீ அவங்களுக்காக ஏராளமான காரியங்கள் இருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இப்ப பார்த்தா முருகர் வாழ்வுக்கு அப்புறம் இப்ப பார்த்தா அது உண்மையாக தான் இருக்கிறப்பா, நானே எவ்வளோ காரியங்களை பண்ண வேண்டியிருக்கு, பார்க்கும்போது எனக்கே மலைப்பா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அடுத்து சொல்றாங்க, குருதேவர் சொன்னாரு பக்தர்களின் இதயங்களிலே 100 வருடங்கள், 100 வருடம் ஒரு 100 இல்லை, பல 100 வருடங்கள் பக்தர்கள் இதயத்திலேயே நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது நம்ம ஏற்கனவே நம்ம பல இடங்களில நம்ம பார்த்துருக்கோம். பகவான் எங்கே அவருடைய பிரசன்ஸ் எங்கே தான் அதிகமாக தெரியுதுன்னு குருதேவர் சொல்லுவார். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பலகையில் நெருப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க, நமக்கு தெரியும் நெருப்பு அந்த போட்ட உடனே அது உடனிருந்தார். அது மாதிரி கல்லில் அதனுடைய நெருப்பு தன்மை கம்மி, ஏன்னா அவ்வளவு தாங்கிறதில்லை. துணி பஞ்சில் வந்து அதனுடைய நெருப்பு தன்மை உடனே அது பற்றி அதனுடைய தாக்க தெரியும். அதுபோல இறைவனுடைய படைப்பில் இருக்கிற எல்லா இடங்களிலும் இறைவன் பதிவு இருந்தாலும் மனிதர்கிட்ட இறைவனுடைய அம்சம் வந்து மிக அதிக உச்சத்தில் இருக்கு.
அதுலேயும் அந்த மனிதர் பக்தி உள்ள மனிதர்களுடைய இதயத்தில் பகவானுடைய வாசம் இப்போது வந்துருக்கு. அவருக்கு தான் எங்கேயும் கிடையாதுங்கிறாங்க. கோயில் இருக்கு, அந்த சாநித்தியம் இருக்கு, இருந்தாலும் பகவானுடைய இருப்பிட வந்து பக்தர்களுடைய இதயெல்லாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுபோல் குருதேவர் வந்து யார் யார் உண்மையான ஒரு பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு அவரை நினைக்கிறார்களோ, எந்த தெய்வத்தை நினைச்சாலும் பரவாயில்ல, அங்கே அவர் வாசம் செய்கிறார் என்று சொல்றார். நம்ம பகவத் ரீதியிலும் நம்ம பக்தி யோகத்தில் முழுக்க முழுக்க இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க எனக்கு பிரியமானவங்க, யாரெல்லாம் என் சிந்தனையை வாழ்ந்துறாங்களோ நான் அவருடைய இதயத்தில் வாசம் செய்கிறேன். இது காலகாலமாக கூறப்பட்டு வந்த ஒரு உண்மை. அம்மா சொல்கிறாங்க, குருதேவர் பக்தர்கள் உடலில் வாழ்வதாக கூறியிருந்தார். அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, அந்த அந்த காலத்தில் இருந்த நிலைமை பற்றி அம்மா சொல்கிறாங்க. குருதேவர் மறந்த பிறகு ஆரம்பத்தில் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சிவப்பு கரையை உடுத்திய உடவையை நான் போட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது எதை பேசிடுவாங்களோ, கேலி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். கூட கையில் வந்து ஒரு தங்க வழியில் போட்டுருந்தாங்க அந்த படத்தில் இருக்கிற மாதிரி. நான் உடனே அதெல்லாம் அதை கழட்டி வச்சு சாதாரண விதவை போல் இருக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனால் குருதேவர் வந்து எனக்கு நேரடியாக வந்து தடுத்து இப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், இந்த இது உனக்கு கிடையாது, நீ எப்போதும் இருக்கிற மாதிரி இரு, ஏன்னா நானும் இங்கே போகல, நானும் இந்த ரூம்ல இருந்து இன்னொரு ரூம்கிட்ட போயிருக்கேன், ஏதோ பாருங்க உங்க முன்னாடி நிற்கிறது அப்படின்னு அப்படி ஒரு தைரியம் பண்ணி அம்மா இதை இருக்கும்போது அவர் வந்து திருப்பி நீ போடுன்னு சொல்லி வற்புறுத்தி போயிடுறார் அவர் மறைவுக்கப்புறம். அப்படி ஒரு காட்சி, அப்படி ஒரு நேரடி வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. சரி, குருதேவர் சொன்னதுக்கப்புறம் நமக்கு வேறு என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு கூடவே இருந்திருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் ரெண்டு பேர் ஒன்று தான் இருந்தாலும் ரெண்டு உடல் எடுத்து வந்ததுனால அந்த ரெண்டு உடல் மூலியமாக அவங்களுடைய லீலை நடந்தது. ஒரு முறை அம்மா ட்ரெயின் ஏறி விஷ்ணுபூருக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஜஸ்ட் தெரியாமல் அப்படியே அந்த ஜன்னல் ஓரத்தில் கை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஞ்சு இருப்பாங்க. ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்டேஷன் கிட்டே வந்த உடனே குருதேவர் உடனே முன்னால் அந்த ஜன்னல் வழியாக தோன்றி கையை இங்கே எப்படி வைக்காது அந்த வலையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த ஸ்டேஷனில் அப்படின்னா அந்த அளவுக்கு கூடவே தான் இருந்து அம்மா உடனே உஷாராகி, ஏன்னா அது முக்கியமாக முடியாது. ஸோ உஷாராகி உடனே அம்மா கையை எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூடவே இருக்கிறதுனால அம்மா வந்து குருதேவருடைய காட்சி எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் ஒன்றும் உற்சாகம் வரையில் அவர் எப்படி வழி காட்டுறாரோ அப்படி போட்டிருந்தார். அது மாதிரி நிறைய இடங்களில் அம்மா சொல்லியிருக்கு. குருதேவர் வந்து நேராக பேசினார், காட்சி கொடுத்தாரு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு எனக்கு கிச்சடி செய்து கொடு அப்படின்னு வந்து கேட்டார். நான் கிச்சடி செய்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. மற்றவங்களை பார்த்த ஒரு ஏதோ மாதிரி தெரியுது, பட் இதெல்லாம் நடந்தார். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு காமாக்கூட்டில் இருந்தாங்க. சில நேரத்தில் தனியாக இருந்தாங்க, ரொம்ப ஆதரவு கம்மியான சூழ்நிலை. அவங்க எல்லாம் தெரியும். அம்மா வந்து குருதேவர் மறைவுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு நல்லா ஒரு மக்கள் கூட இருந்தாங்க, யாத்திரையெல்லாம் போனாங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் தனியாக வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அம்மா இருந்தாங்க. குருதேவர் முதல்ல சொல்லியிருந்தாங்க, பாருமா நீ யார்கிட்ட கையாந்த வேண்டாம், நமக்குன்னு சின்ன நிலம் இருக்கு, அதில் நீ ஏதோ நெல் பயிர் போட்டு கொஞ்சம் கீரை போட்டு அதை சாப்பிட்டு நீ வாழ்ந்தது, சூழ்நிலை அப்புறம் சூழ்நிலை வந்தால் நீ அதை பார்க்கணும் அப்படின்னு அம்மாவும் சரின்னு இருக்காங்க. அது அவர் வரதுக்கப்புறம் குருதேவருக்காக வந்த 7 ரூபாவோ 6 ரூபாவோ மாத பென்ஷன் வந்துட்டு அவர் அத்தனை வருஷம் அந்த கோயில் இருந்ததுனால அதுக்குன்னு ஒரு பென்ஷன் வந்துட்டு, ஒரு தொகை மூலியமாக பென்ஷன் வந்துட்டு. குருதேவருடைய அண்ணன் பையன் ராம்லாலே ஒரு காலத்தில் அவர் எவ்வளோ
மடமே வருத்தமில்லை. அவரும் மற்ற பூஜாரிகளும் சேர்ந்து அந்த ஒரு சின்ன தொகையையும் அம்மா பராம பண்ணிட்டாங்க. இதெல்லாம் குருநாதர் முதல்ல உணர்ந்திருந்தார், உணர்ந்ததை சொன்னார். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அந்த காலத்தில் 7 ரூபாங்கிறது ஒரு பரவாயில்ல, அவங்க ஓரளவு சமைக்கிறதுக்கு பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லி தான், நீ இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி வந்தாலும் நீ யார்கிட்ட கல்யாணம் இதை வச்சு நீ வாழ கற்றுக்கோ அப்படின்னு அம்மாவும் சரிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ பக்தர்கள் வருவாங்க, அம்மா பார்த்துட்டு போவாங்க. ஒரு முறை குருதேவருடைய இல்லை பக்தர் நல்லா அந்த குருதேவருக்கு ரொம்ப அடிக்கடி வருவார், ரொம்ப ஆன்மீகத்தில் ஏற்பாடோடு இருந்தவர். திடீர்னு அந்த அவருடைய மனைவி இவன் எப்படியோ சன்னியாசாய் போயிடுவாடன்னு சொல்லி அவனை வேற ஏதோ ஒரு மந்திர தந்திரம் பண்ணி மரத்து காத்தெல்லாம் கொடுத்து அவனுக்கு தெரியாம அவனை இல்லத்திலேயே இருக்க வைக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஏதோ பண்ணியிருந்தாங்க. அது நாளடைவில் அவங்க என்னாச்சுன்னா அவருக்கு புத்தி கோளாறு போச்சு, பைத்திய மாதிரி போச்சு. அந்த பைத்திய நிலையிலேயே அவர் தாமர் போருக்கு வந்துருக்கிறார். ஹரிஷன் சொல்லி அவருக்கு பேரு. காமர்போர் வந்துட்டு கொஞ்ச நாள் இருப்பார், அம்மா அதை சமைச்சு போட்டு அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் அவருக்கு ரொம்ப பைத்து ரொம்ப இதாகி போயிடுது. அம்மாவை துரத்த ஆரம்பிக்கிறேன் வீட்டிலேயே, சின்ன வீடுல துரத்த ஆரம்பிக்கிறேன். அம்மாவை முடி குடிக்கிறது இது பண்ணுறது. அம்மா ஓடி வெளியில் வர்றாங்க. அந்த நெற்கதிரிலாம் போட்டிருக்காங்க, குதியில போட்டு அதை சுற்றி ஓடி ஓடி வர்றாங்க. 7 முறை அம்மா ஓடி வர்றாங்க. அப்படின்னா துரத்திட்டே வர்றாங்க. அம்மா வந்தாலும் ஓடி இருக்காங்க. அது முறை ஓட முடியாதுன்னு நினச்ச உடனே அம்மா அப்படியே நின்றுடுறாங்க. அவள் வந்தோடனே ஒரே தள்ளி தள்ளி அவன் நெஞ்சு மேலே கால் வச்சு அம்மா அவன் நாக்கை வெளியில் எடுத்து அடிக்கிறாங்க. இல்லை நம்ம படிச்சிருப்போம். அந்த அளவுக்கு அடித்து அவளுக்கு கண்ணமும் செவந்து அம்மா கையெல்லாம் செவந்து போயிடுது. அதை பற்றி அம்மா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியல. அதுக்கப்புறம் என்னுடைய நான் நிஜ உருவத்தை உருவத்தை நான் எடுத்து அவனை தண்டிச்சே அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அம்மாவுக்கு அது பிற்காலம் சொல்லும்போது தபசியான பிற்காலம் சொல்லுவார். தபசேந்தி சொல்லுவாரு, அம்மா வந்து சர்வசக்தி வாய்ந்த அம்மா, எந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். காளி எப்படி, காளி நல்லவங்களுக்கு அனுகிரகம் பண்ற காளியாக இருப்பாங்க, தப்பு பண்றவங்க தனியை வெட்டவும் செய்வாங்க, வெட்டி தனிக்கே மாலையா போட்டுட்டு போறாங்க. இதெல்லாம் நம்முடைய புராணத்துல இதிகாசத்துல நம்ம சாஸ்திரங்கள் இருக்கு. காளியை பார்த்தால துர்கா எப்படி இருப்பான், 8 கை அசுரத்தை வதை செய்யுங்க. இதெல்லாம் மாதிரி அம்மா வந்து அந்த ரூபத்தை அந்த நேரத்தில் எடுத்திருக்காங்க. அம்மாவை சொல்லுவாங்க, என்னுடைய சுய ரூபத்தை எடுத்தேன் அவனை தண்டிச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா யாருக்கோ சொல்லி உடனே இந்த மனுஷனை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடும் சொல்லி சரத் மகாராஜுக்கு சரதாஜுக்கு எழுதும்போது அவங்களும் மறுநாள் ஓடி வராங்க. நிரஞ்சனானந்தஜி சரத் மகாராஜ் வர்றன்னு தெரிஞ்சோடனே இவங்க ஓடி போயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு தெளிவு வருது, நல்ல பக்தராக இருப்பார். ஆனால் அந்த கட்டத்தில் அம்மா அவ்வளவு தொல்லை கொடுத்துருக்கிறார். அம்மா அதையும் சொல்கிறாங்க. அப்புறம் அம்மா ஸ்ரீடர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த யோகானந்தர் பற்றி குருதேவ் மறைவுக்கு அப்புறம் அம்மாவுக்கு கூட இருந்து சேவை பண்ணுற பெண்கள் கூட யோகானந்தர் எப்போதுமே இருந்து சேவை பண்ணிட்டு இருந்தேன். காமர் புகழ் நாட்டை தவிர மற்ற நாட்டில் உட்போதம் இருக்கும் போதில் அவரை பற்றி அவ்வளோ உயர்வாக அம்மா சொல்லுவாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு நாள்னா எட்டனா கொடுத்தா உடனே பத்திரமா வச்சுப்பான். நீ ஏன் அதை செலவு பண்ணலான்னு இல்லை, அம்மா யாத்திரை போகும்போது அது தேவைப்படும்னு சொல்லி அப்படி சேர்த்து வச்சு அம்மா யாத்திரை போகும்போதெல்லாம் கொடுப்பான். ஒரு குடும்ப மாதிரி வச்சு கொடுப்பான்.
அம்மா அதை சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பக்தி என்ன இருக்கா. அப்புறம் அம்மா நின்றுட்டு இருக்கும்போது வந்து அவன் போய் நமஸ்காரம் பண்ண மாட்டான். அம்மா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி போனதுக்கப்புறம் அம்மா எந்த இடத்துல நின்னாங்களோ அந்த இடத்த தொட்டு நமஸ்காரம் பண்ணுவான். அப்போ கேட்குறாங்க, ஏன்பா இன்னைக்கு அம்மா காலை தொட்டு என் கும்பிடல அப்படின்னா, அந்த அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது, அம்மாவை எனக்காக நிற்க வைக்கணுமா, அம்மா நின்ன இடமே எனக்கு போகுது அப்படின்னு. அப்படி அம்மாவுக்கு எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது, முடிஞ்சாலும் நல்லதே பண்ணணுங்கிறத அந்த அளவுக்கு அந்த அம்மா அதை பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சீடர் கேட்குறாரு, சீடர் வந்து இங்கே வந்து சொன்ன ரூபா இருந்துச்சு, அம்மா இந்த குருதேவர் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒரு அவதாரத்தோடு வந்திருக்காங்க, இந்த முறை வந்த இவங்கெல்லாம் ஆக்சுவலி உண்மையான எந்த அவதாரம் அந்த முற்காலத்தில் எந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. குருதேவர் சிலர் பற்றி சில இடங்களில் சொல்லியிருந்தார், விவேகானந்தர் சப்த ரிஷி மண்டலத்தில் கூட்டிருந்த ரிஷிகளில் ஒருத்தர், பிரம்மானந்தர் வந்து கிருஷ்ணருடைய தோழராக ராக்கால இருந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒன்று ரெண்டு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கேட்பான், அம்மா யாரும் கேட்கும்போது அம்மா சொல்லுவாங்க, நான் சொன்னால் அதை வெளியில் யாருக்கும் சொல்ல மாட்டேன் இல்லையா அப்படிங்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நான் அப்படி யாருக்கும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு, தெரியாமல் சொன்னாலும் சொல்லிவிடுவேன், அதுக்கும் நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் அவனே சொல்லிவிடுமா, வேண்டாமா என்ன நம்ப முடியல, நான் கொடுத்த வாக்கை மீறிடுவது தெரியலன்னு சொன்னால், இருந்தாலும் நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் பற்றி சொல்லுவேன். இந்த நரேந்திர பேர் சொன்னார், யோகானந்தர் வந்து மகாபாரத பீரியட்ல அர்ஜுனனாக இருந்தவர் யோகானந்தர் வந்திருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் பற்றி சொல்கிறாங்க. சொல்லிட்டு பல்ராம் போஸ், குருதேவருடைய சீடர் பல்ராம் போஸ் வந்து என்னை பற்றி சொல்லுவார், பராசக்தி தபஸ்வினி பொறுமையின் வடிவம் என்று என்னை பற்றி சொல்லுவது இல்லப்பான்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ பல்ராம் போஸ் குருதேவருடைய ரொம்ப ஒரு நெருங்கிய சீடர், அவருடைய வீட்டுக்கு குருதேவர் வந்து 100 முறைக்கு மேலே போயிருக்கிறார், அதிசயம். இன்னும் அந்த வீடு அப்படியே இருக்கு, எப்படி கட்டினாங்களோ அப்படியே இருக்கு. தட்சிணேஸ்வரத்துலேருந்து கல்கத்தா அந்த பக்கம் போகும்போது பக்தர்கள் எல்லாம் அங்கே தான் வந்து அவர்கள் மீன்பற்ற வழக்கம், அந்த இடத்துல அந்த 100 முறைக்கு மேலே விசிட் பண்ணி அங்கே தங்கியிருக்கிறார். சப்பேற்பட்டவருடைய வீட்டில் அவர் தங்கியிருந்த அவர் அந்த மாதிரி ஒரு எளிமையானவர். அம்மா வந்து அவ்வளோ ஒரு பக்தி, அவர் அடிக்கடி கூறுவது அம்மா யாருன்னு யாரை கேட்டால், அவங்க பொறுமையும் வடிவம், அவங்க தபஸ்வினி, அவங்க பராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க, சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க, பார்ப்பா மனிதனுக்கு எது இருக்கணுமோ இல்லையோ, மனுஷன் எடுத்து அவனுக்கு கருணை இருக்கணும், கருணை இல்லாதவன் மனிதனா அப்படின்னு சொல்கிறேன் அந்த சீடர்கிட்ட சொல்கிறேன். சொல்லிட்டு பார், கருணையால் தான் நான் என்னையே நான் எழுந்து விடுவேன், ஏதாவது அதை கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அம்மா இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, யாரெல்லாம் என் உள்ள கோடு என்னை கேட்டு அம்மா என்று சொல்லி வந்துடுறாங்களோ, ஐ கனாட் கண்டெயின் வயசு என்னோட கால்ஸ் நீ மதர் அப்படின்னு, நான் என்னையே இழந்து அவனுக்கு என்ன கொடுக்கணும் கொடுத்துருவேன், அறிவிப்பு பண்ணி விடுவேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. கருணை பார்த்து சொல்கிறாங்க, அம்மாவுடைய த வே ஆஃப் டீச்சிங் மக்களுக்கு இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக இருக்கும். சில நேரத்தில் சில தப்பு பண்ணிட்டு வருவாங்க, சின்ன சின்னதாக தப்பு பண்ணிட்டு வருவாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போஸ் அது ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர மற்ற ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரசாதத்துக்காக ஒரு கியூனுக்கு அங்கே ஏதோ பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு வருவாங்க அந்த மாதிரி, இல்லை ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரணும்னு சொல்லி போவாங்க, அந்த மீது பணத்தை கொடுக்காம போயிடுவாங்க. அடுத்த முறை போகும்போது மறுபடி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க எப்படி கையாளுறாங்கன்னா, ஒரு முறை ஒரு சீடர் ஏதோ பொருள் தேவை இருந்தது, அம்மா உடனே பணம் எடுத்து கொடுக்குறான், நிறையாவே பணம் எடுத்து அம்மா அவன் சொல்கிறான், அம்மா இந்த அமௌண்ட் போதும், இந்த அளவுக்கு போதும், இல்லை நீ வச்சுக்கோ,
ஒருவேளை விலை அதிகமாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிவிட்டு நீ திருப்பி கொடுங்கிற. அவள் கொண்டு போவான், போயிட்டு பொருள் வாங்கிட்டு வரான், அந்த கொண்டு போன பணத்தில் பாதி தான் செலவாச்சு, பொருள் வந்தாச்சு, பொருளும் குழந்தைங்க எல்லாம் ஆச்சு. ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சு, அவன் திருப்பி காசே தரல. சீடர் அங்கேயே தான் தங்கியிருக்காங்க. அப்புறம் அம்மா கேட்குறாங்க, என்னப்பா அன்னைக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, அதை பார்த்தாமல் போயிட்டேன், இன்னும் அதுக்காக ஏதாவது பணம் வேணுமான்னு கேட்குறாங்க. அப்போ உடனே அவன் சொல்லுவான், இல்லைம்மா சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், பொருள் வாங்கி வந்தோடனே மீதை கொடுத்துருக்கணும், அவங்க வீட்டில் காசை கொண்டு வாங்கிட்டேன். அவங்க யார் மனசை புண்படுத்தாமல் அந்த அளவுக்கு ஒரு அந்த பணியிலேயே அம்மா பண்ணியிருக்கேன். அம்மாவுக்கு நிற்கிற அம்மா தானே. ஸோ இப்படி சொல்லிட்டு இந்த கருணை இல்லாதவன் மனிதனே இல்லை, கருணையே வேணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயராம் வடியில் இருக்கும்போது இந்த அரூபானந்தரும் அங்கே இருப்பார். ஒரு நாள் அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பார் சாயந்தர நேரம் 6 மணி 7 மணி. திடீர்னு அந்த பையன் அங்கே பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு அப்பா இருப்பான்னு சொல்லிட்டு அம்மா வெளியில் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து ஏதோ வருகிறேன் வருகிறேன் அம்மா வருகிறேன் அம்மான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க பின்னால் வரான். அம்மா எங்கே போகிறீங்க? அந்த பைத்தியக்காரி சிம்மவாகிட்டு நகை வேணும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன விட்டால் யார் இருக்க, நான் தான் போய் கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லி ஓடுறாங்க அம்மா. அவனுக்கு தெரியாமல் யார் எங்கேருந்து அழுக வருது, ஒன்றும் கிடைக்கல எனக்கு கேட்கலையாங்கிறார், நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அம்மா இருக்கிற வீடுக்கு சிம்மவாகின் கோயிலுக்கு ரொம்ப தூரம், இங்கிருந்து அந்த கிட்டத்தட்ட கபாலி கோயிலுக்கு போகிற அளவுக்கு தூரம் இருக்கு. அங்கே வந்து இந்த அம்மாவுடைய தம்பி மனைவி சுரபாவி வந்து அம்மா சிம்மவாகினுக்கு முன்னால் அழுதுட்டு மண்டி இடிச்சுட்டு கொஞ்சம் பைத்தியம். எதுக்குன்னா அந்த ஐயா கொஞ்சம் நீங்க வெளியே போய் ஆஃப் பண்ணிட்டு அவருக்கு தெரியாது, ஆஃப் பண்ண தெரியாது. இந்த சுரபல வந்து குருதேவருடைய வாழ்க்கையில் அம்மா முதல்ல உயிர் உடலேன் அப்படின்னு நினைக்கும்போது குருதேவர் கட்டி இந்த சுரபாலா படுக்கிற பொண்ணு ராகு, அவர் மாயின் அவதாரம், அவளை வச்சுதான் இந்த உலகத்தில் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் குருதேவர் வந்து இந்த பொறுப்பையை கொடுத்துட்டு போகிறார், இவரும் ஏற்றுக்கிறார். ஸோ அன்னைக்கு வந்து அவள் ஏன் அழுதுட்டு இருக்காருன்னா, அந்த சுரபாலாவுடைய அப்பா இந்த ராதுக்காக அம்மா நிறைய நகைகளை வாங்கி நல்லபடியாக சிறப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த நகை எல்லாத்தையும் அந்த தாத்தாக்காரர் எடுத்து போய் ஒழிச்சு வச்சுட்டார். அந்த ராதுவுடைய அம்மா அந்த நகை வேணும்னு கேட்டு அவன் தரமாட்டேங்கிறான். எப்படி பாருங்க, கல்யாணம் பண்ணுறது நகை போட்டது எல்லாமே அம்மா பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ராதுவுடைய அம்மாவுக்கு வைத்தியம், ராதுவும் கொஞ்சம் பெற்று இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்த சூழ்நிலையில் சரி நல்லா இருக்கணும்னு அம்மா எல்லாம் பண்ணி கொடுத்தான். அந்த நகையை அங்கே கொண்டு போய் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கேட்கும்போது அவளை தரமாட்டேங்கிறேன். அதை நினச்சிட்டு இந்த அம்மா வந்து சிம்மவாகினிக்கிட்ட தேவிக்கிட்ட வந்து அழுது புறம்படாது. அந்த அழுகை வந்து அம்மாவுடைய காதில் உழுது. உடனே அம்மா வந்து அவளை கூட்டிகிட்டு வந்து, அம்மா நீ அழுகாத, நான் எப்படியாவது அந்த நகையை வாங்கி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், ஓ இப்போ நீ தான் நகையை வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அம்மா மேலே சண்டை பைத்தியம் தானே. அம்மா வந்துட்டுருக்கப்பா எங்கிட்ட இல்லைம்மா, அது எங்கிட்ட இருந்துருந்தா தூக்கி போட்டிருப்பேன், அது உங்கள் அப்பா கிட்ட தான் இருக்கு, நான் எப்படியாவது கொண்டு வந்து உனக்கு கொடுத்துட்றேன். ஆனால் என்ன மாதிரி சூழ்நிலை, அதுக்கப்புறம் அவருக்கு சமாதானம் ஆச்சு. அவங்க அப்பா கிட்ட போய் நகை கேட்டுட்டு வான்னு சொல்லி ஒரு சீடர் இதில் தொடர்ச்சியவர்
அனுப்பும்போது அவர் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லை வீட்டில் இருக்கனால ரொம்ப பிரச்சனை, நீங்கள் எப்படியாவது அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு வேணும்னு அப்புறமா நம்ம வாங்கி தர்றோம். உன்னுடைய பொண்ணு உன்னுடைய பேத்தி தான், அவங்களுடைய பொருள் தான், அவன் இதுக்காக சண்டை போட்டு தினமும் தொந்தரவு பண்ணுறாங்க, தயவுசெய்து கொடுங்கன்னு சொல்லி அவர் வர்றாரு. வந்த இடத்துல அம்மா அந்த ஆணுடைய காலில் உழுது அழுகிறார், தயவுசெய்து கொடுத்துருந்தோம், எனக்கு இந்த இன்சை தாங்கலை அப்படின்னு அவன் காலில் உழுது அம்மா பண்ணுறாங்க. அவன் அதையும் மதிக்காமல் நான் தரமாட்டேன்னு சொல்லிக்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு கல் நெஞ்சு பார், இந்த நகை நட்டுக்காக வர சண்டை குடும்பத்தில் சொல்லப்பா வேணும். எனக்கு அவள் எடுத்துகிட்டு அவனுக்கு இவள் எடுத்துகிட்டு அது கம்மியாச்சு அது ஜாஸ்தியாச்சு, இந்த சண்டை காலகாலமாக இருக்குதோ எனக்கு தெரியல. பட் அம்மாவுடைய நிலைமையை பாருங்க, அம்மாவே எல்லாம் பண்ணி கொடுத்து அவன் நல்லா இருக்கணும் பண்ணி யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர்த்துக்கணும்னா அவளுடைய தாத்தாவே எடுத்துகிட்டு தர மாட்டேங்கிறான். அது அம்மா கா பாதத்தில் உழுது கெஞ்சுறாங்க இல்லைன்ற இதை பார்த்து சீடர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே அவங்ககிட்ட எப்படியாவது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது இல்லைப்பா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், அவர் ரொம்ப வயசானவர் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மாவுடைய சீடர் லலித் பாபுன்னு சொல்லி ரொம்ப உயரமாக ரொம்ப பார்க்க போலீஸ் மாதிரி இருப்பார், அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் மாதிரி அவரே ப்ரிப்பேர் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு லெட்டர் வந்த மாதிரி அந்த லெட்டர் வச்சு வந்து அவங்ககிட்ட போய் மரியாதையை கூட கொடுத்துடு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டருக்கு இது பண்ணுறாங்க. அம்மா கிட்ட வந்து அம்மா அவன் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், இவன் இந்த மாதிரி பண்ணாதான் அவன் அடங்குவான், நமக்கு நிறைய கொடுப்பான், இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நல்லதப்பா நல்லபடியாக வாங்கி விடு, இந்த பொண்ணுக்கு கொடுத்துடு, இல்லைன்னா எனக்கு கஷ்டம் ஆனால் பார்த்துக்கோ, அந்த கிழவனை ரொம்ப அவமானப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிற. சரி அம்மா நம்ம பார்த்துக்கிறாங்க, அம்மாவுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் இன்னொரு விதத்தில் கஷ்டம். அவங்க இன்னொரு இடம் இன்னொரு ஊர் போகும்போது அவங்களை காலையில் அம்மா அனுப்பிட்டு அம்மா படுத்துடுவாங்க, மயக்க போட்டு உட்காந்து படுத்துடுவாங்க. சீடர்கள் வந்து கேட்குறம்மா என்னாச்சுன்னு சொன்னால் அம்மா ஒன்றும் சொல்லலை, சாயந்தரம் வரைக்கும் ஒன்றும் விஷயமும் சொல்லலை, எந்திரிக்கவே முடியல. என்னாச்சுமா அப்படின்னு நமக்கு எதுவும் பாடு, அந்த கிழவங்கிட்ட போய் நகையை வாங்குவத நான் சம்மதம் தெரிவிச்சுட்டேன், ஆனால் அவனை ஏதாவது அவமானப்படுத்தி இருக்கணும்னு பயத்திலேயே நினச்சி நினச்சி எனக்கு தலை குழப்பு போச்சு, அதனால் எனக்கு மயக்கம் வந்துடுச்சு. யாருக்கெல்லாம் இப்படியெல்லாம் கருணை பண்ணுறாங்க பாருங்க, அவனே திருட மாதிரி எடுத்துருப்பான்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு போடு போட்டு அது பண்ணிட்டு வா அதான நம்ம மெத்தேடு, இல்லை நம்ம இழுத்துட்டு வா பார்த்துக்கலாம்னு அது சொல்கிறேன். அம்மா இப்படியும் பண்ணி கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு அவனுக்கும் கஷ்டம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் சின்ன ஓடி 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 எனக்கு தலை சுற்றி வந்து மயக்கப்படுதப்பா. சீடர்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு புரியல. இந்த மீன் டைம் இவங்க போகிறாங்க, இவர் இந்த லெட்டரோட போகிறாரு, இவருக்கா உடை எடுத்துகிட்டு போய் போலீஸ் மாதிரி இந்த பாரு இந்த மாதிரி அம்மாவுடைய நகை எல்லாத்தையும் அவன் பேத்திக்காக பண்ணது எல்லாத்தையும் நீ எடுத்து அபகரிச்சுட்டேன், உடனே நகை எடுத்துகிட்டு என் கூட வான்னு சொல்லி ஒரு மிரட்டு மாஸ்டராக ரெண்டு மூணு பேர் இருப்பார். உடனே அவர் அதெல்லாம் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூட வர்றார், வந்து இவங்களுக்கு ஒப்படைச்சிருப்பாரு. அம்மா அது பார்க்க அப்புறம்தான் அம்மா கேட்குறாங்க, அவனுக்கு ஒன்றும் ஆபத்தாகலையே, அவனுக்கு ஒன்றும் அவமானமாகலையே, இல்லை ஒன்றும் இல்லைன்னா ஒரு வாரத்தை மிரட்டு மிரட்டணும் அதோட கொடுத்துட்டா சரி பத்திரமா கொடுத்து அதுக்கப்புறம் தான் அம்மா எழுந்திருக்கிறாங்க. இப்படிலாம் ஒரு கஷ்டத்தை அம்மா அனுபவத்துக்கு பெட்டியிருக்கு. ஸோ இங்கேயோ இருக்கிற அந்த சிம்மவாயில் கோயிலில் அழுதான் அம்மா வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு அதை கேட்குது, அம்மா வேறு சிம்மவாயில் வேறு இல்லை, நாங்கள் பாடும் நல்லா பொறுமை அம்மா சாருதாம்மா அப்படின்னு சொல்லி பாட்டி பாடு. ஸோ இப்படி அம்மாவுடைய வாழ்க்கையில் காமர்பூரில் ஜெயராம்பாடியில் இருந்துகிட்டு இருந்தது.
சீடர் அரோபா வந்துச்சு. அப்போ சின்ன பையன் நல்லா இருப்பார், அம்மா கூடவே அங்கே தங்கி இருப்பார் கொஞ்ச நாள். அவ சொல்லுவான், அவன் சின்ன வயசுலேயே அவனுக்கு அம்மா தவறி போயிட்டாங்க, அதனால அந்த தாய் பாசம் அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு ரொம்ப ஒரு வெறுமையாக இருந்தது. அதனால யாரையும் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லி பழக்கமே இல்லைங்கிறார் அவர் சொல்றார். ஒரு நாள் அம்மா இந்த பொருளை கொண்டு போய் எங்க கொடுத்துட்டு வா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அவன் பொருளை வாங்கிறான். போகும்போது அம்மா கை பிடிச்சி என்ன போய் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற அந்த அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. பேர் பேர் ஒன்று சொல்லுங்க. கை பிடிச்சி அம்மா கொடுத்தான்னு சொல்லுங்க போய் அப்படின்னா, வாய் நிறைய சொல்லு அம்மா கொடுத்தான்னு சொல்லுங்க சொன்னேன். அம்மா கொடுத்தான்னு போய் சொல்கிறேன். சின்னவன் அவனுக்கு அம்மா சொல்லவே பயமா இருக்கு, அந்த இது வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. அப்போ அவன் சொல்றான், நீ ஏன் பண்ண அப்படி நினைக்கிறேன், நம்மளுக்கு அம்மா அளவுக்கு நம்ம அதெல்லாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் சொல்லி போனான். அதுக்கப்புறம் அன்னைக்கு அவன் சாயந்தரம் வந்து அவனுக்கு சந்தோஷப்படுறான், அம்மான்னு முழுச்சா நான் அம்மாவை பார்த்து பேசும்போது மனசுக்குள்ள உண்மையான ஒரு அன்பு கிடைச்சிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி சிறுவர் விட்டாகட்டும் பெரியவர் விட்டாகட்டும் அனைவருக்கும் அன்னைங்கிறத வயதில் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு வாட்டி அம்மாவிட்ட வந்து இவர் வந்து ஒரு புஸ்தகத்தை படித்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ராமகிருஷ்ண புந்தி அப்படின்னு சொல்லி வங்காளத்தில் வந்து ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வந்து செல்லூர் வடிவத்தில் பயிட்டிக்காக எழுதியிருக்க ரொம்ப அருமையான புஸ்தகம். அதை படித்து சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சில விஷயங்கள்லாம் அம்மாவை இந்த உலக அன்னை அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டு எழுதும் போது அம்மா அந்த கட்டம் வந்தோடனே அம்மா எந்திரிச்சு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரம்மா, நீ இப்படியெல்லாம் பண்ணிருக்கீங்களே, இன்னும் கொஞ்சம் இரும்பு அடுத்த பற்றியெல்லாம் நான் படிக்கிறேன்னு சொல்லுவது. அப்போ அம்மா திரும்பி வராங்க. அம்மா வந்து தன்னை பற்றி அந்த இடத்துல புகழ்ந்து பேசுறது வந்து அம்மாவில் ஏற்றுக்க முடியல. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அம்மா இந்த நிறைய பக்தர்கள் நல்ல பக்தர்கள் எல்லாம் வர்றாங்க, உங்கள் தம்பிமார்களும் இருக்காங்க, இவங்க எல்லாரும் சமமானவர் தானா அப்படின்னு கேட்குறேன். எல்லாரும் சமமானதானா? உடனே அம்மா சொல்கிறாங்க, அவங்க என்கிட்ட என் குடும்பத்தில் என்னோட பிறக்கும் பேர் பெற்றவர்களையும் ஒழிய அவங்களையும் என்னுடைய பொன்னான பக்தர்கள் ஆன்மீக குழந்தையை எப்படிப்பா சமமாக நினைக்கிறேன், இவங்க ஆன்மீகம் மட்டுமே வேணும்னு என்கிட்ட வந்தா என்னுடைய அன்பு பிள்ளைகள், அவர்கள் வந்து என்கிட்ட என்ன இருக்குங்கிறத எடுத்துக்கிறதுக்காக வந்தால் என்னுடைய சகோதரர்கள், நீ அதை எப்படி நீ கம்பேர் பண்ணுறேன், ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாதுங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கதி என்னங்கிறாங்க, அவங்களுக்கும் முக்தி கிடைக்கும், நல்ல கதி கிடைக்கும், ஆனால் இந்த பிள்ளைகள் மாதிரி ஒரு உயர்ந்தால் அவங்களுக்கு கிடைக்காதுங்க. அது எப்பேற்பட்ட சகோதரர்கள் இருக்கிறது நமக்கு நிறைய இடத்துல பார்த்தது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு அந்த ரோகத்தில் நிகழ்ச்சி சொல்லியிருந்தது. அந்த காலத்தில் அம்மாவுக்கு அங்க காமர்பூர் ஜெயரவழியில் கிராமங்களில் வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் குளம் இருக்கும். ஒரு கிராமத்து நடுவில் ரெண்டு மூணு குளம் இருக்கு. ஏன்னா மழை காலத்து தண்ணி தேங்கும், அந்த குளத்துக்கு தான் அவங்க குடிக்கிறது, தண்ணி சாப்பிட்றது எல்லாமே இருக்கும். அதுதான் நீதாரம் ஆதாரம். சில இடங்களில் ரிவர் தண்ணியாக இருக்கும். அந்த குளங்களில் என்ன ஆகுதுன்னா நிறைய கொசுக்கள் வர்றதுனால இந்த இப்போ கூட கொசு நிறைய இருக்கு. புகூர் காமர் புகூர் அல்தார் புகூர் அப்படின்னா புகூர்னா குளம் அப்படிங்கிற மாதிரி ஏராளமான கொசுக்கள். அதனால வந்து அடிக்கடி மலேரியா காய்ச்சல் அம்மாவுக்கு ரொம்ப வருது, படுத்துப்படுத்திட்டே இருப்பாங்க. இது சரி பண்ணணுங்கிறது அந்த காலத்திலேயே இந்த கொசு வலையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு இதாக இல்லை, அந்த காலத்தில் வேறு விதமாக அந்த ஒரு வலை இருந்திருக்கு. இந்த நைலானில் இருந்திருக்கோம் தெரியல. ஸோ ஒரு முறை சாரதானந்தருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல புது கொசு வலை மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்னு அவர் முதல் வலையை வாங்கி அநேகம் கிடப்பிறார். ஏன்னா அம்மா வந்து கொசுவிலிருந்து பாதுகாக்கணும், மலேரியாவிலிருந்து பாதுகாக்கணும்.
அது பக்தி பூர்வமா பத்திரமா ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அம்மா சாரதா நிதிக்காக பண்ணியிருக்கிறாங்க, இனிமேல் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சீட்டர் சொல்லுங்க. சரி அப்போ அப்படியே ஆகட்டும். அதை வச்சு அந்த பக்கத்தில் மேஜர் வச்சுட்டு சரி சாயந்தரம் தானே குசுவில் போடுறோம் பார்த்துக்கலாம்னு சொல்லி வச்சுருக்காங்க. இவன் வச்சு ஒரு கொஞ்ச நேரத்தில் அம்மாவுடைய தம்பி காளி வரான் வந்து இதை பார்க்குறேன். அக்கா நல்லா இருக்கியா? அக்கா நல்லா இருக்கா. இது என்ன டேபிளில் இது ஏதோ கொசு வேலை மாதிரி இருக்குன்னா. ஆமாம் அப்பா கொசு வேலை வேலூர் மட்டத்துக்கு சரத்தாக்கி போயிருக்காரு அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. ஆமாம் நல்லா தான் இருக்கு. இது என்ன பண்ண போகிறேன்? இல்லை போட சொல்லி கொடுத்துருந்தாங்க, நான் என்ன பண்ண போகிறேன்? போடுவேன். உனக்கு தானே பழைய கொசு வேலை இருக்கு, இதை வச்சு நீ என்ன பண்ண போகிறேன்? அம்மா வந்து சொல்லல, என்ன எடுத்துக்கிறேன்ட்ட எடுத்து போயிட்டேன். அம்மா ஒன்றும் சொல்லல. அட கடவுளே, சொந்த அக்கா அடிக்கடி மலையோடு பாதிப்பட்டு அந்த பழைய கொசுகள் ஓட்ட இருந்திருக்கும், அம்மா இப்படி கஷ்டம் சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க. சரி அக்கா நீ பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிக்கக்கா அப்படின்னு சொல்லணுமோ, உனக்கு தான் படிச்சு இருந்த நான் எடுத்துக்குவாரு. சாயந்தரம் 9 மணி ஆச்சு. கொசுகளை கட்டுறதுக்காக அந்த சீடரில் வர்றாங்க. வேலை கட்டுறது பார்க்கும்போது அந்த புது கொசுகளை காணும். அம்மாவை கேட்காம அதை எங்கே வச்சிங்க? அங்கே தான் இப்போ இருந்தது. தேடுறாங்க காணும். அம்மா நீங்கள் எங்கே வச்சிங்க சொல்லுங்க, நான் ஒன்றும் வைக்கவே இல்லை, நீ எங்கே வச்சு நீ அங்கே பார்த்துக்கோங்க. தேடுறாங்க காணும். அம்மா சொல்லுவாங்க அந்த பழைய கொசுவலியே இருக்க நிறைய கட்டிடுறாங்க. உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும், இவன் தான் பக்கத்து வீட்டிலேருந்து காய் வந்து எடுத்துருப்பான்னு சொல்லி மெதுவாக போய் அம்மாவுக்கு சொல்கிறேன். காய் வந்து எடுத்துருப்பானாண்ணா? அம்மா ஒன்று பதில் சொல்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியும். உடனே போய் மாமா வாங்க மாமா பக்கத்து வீடு தான், நான் வெளியே வரேன். இங்கே ஒரு புது கொசுவல் வச்சுருந்தாமே அது காணும், நீங்கள் எடுத்துட்டீங்களா? நான் ஒன்றும் எடுக்கல, அக்கா தான் கொடுத்தாங்க. இல்லை மாமா அது வேணும், அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் வேறு மட்டும் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு நம்ம வேறு ஒன்று கொடுத்துடுறோம், நீ தயவு செய்து கொடுக்குறோம். இல்லை இல்லை அதெல்லாம் தர முடியாது, அக்கா எனக்கு கொடுத்தது கொடுத்தது தான், நீங்கள் யார் கேட்கறதுக்கு? அதுக்குள்ளே இன்னொரு சீடர் வந்து கைப்பிடிச்சு பாரு, இப்படியெல்லாம் பண்ணால் சரத்மர சொல்லி உங்களுக்கு இது பண்ணிவிடுவோம், மரியாதை கொடுத்துரு. ஒரு சத்தம் போட்டோம், ஒருத்தர் இந்த கையை இன்னொருத்தருக்கு இந்த கை பிடிச்சிட்டு மரியாதை கொடுத்துருவோம், வேற ஒன்றும் சொல்லலை. அதுக்குள்ளே அவங்க கற்று காத்துறேன், அக்கா உங்களுக்கு பிள்ளைகள் என்னை கொள்றாங்க பாருங்கம்மா, என்னை கொண்டுட்டு இருக்காங்க, அக்கா காப்பாற்றுன்னு ஒரே கத்து. அம்மா ஓடி வராங்க, என்னப்போ உடப்போ உடப்பான்னு சொல்லி அம்மா வந்து ரெண்டு பேருக்கு பண்ண, அதுக்குள்ளே அவன் ஓடி கவர் சாத்துட்டு போயிடுறான். அம்மா சொல்ல, என்னப்பா கொசு வலிக்காக இவ்வளோ சத்தம் போடணும், நீ வாங்க இப்போ எனக்கு பழசு போதுமே போயிட்டு போகட்டும். அப்போ அவன் சொல்ல, அம்மா நீ இப்படி பண்ணி பண்ணியே தான் அவன் திருடனாகவே இருக்கா. திருடனா எந்த அளவுக்கு திருடனா, ஒரு கட்டத்தில் பக்தர்களும் சகோதரர்களும் இங்கோதான் இருக்கா பாயிண்ட். ஒரு நாள் இந்த காணிக்கும் இன்னொருத்தர் தம்பியும் ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை வருது, பேச்சுவார்த்தை வருது. இருக்கிற இடமே சின்னது, அது நடுவில் இந்த காடி ஒரு வேலி போட்டான். அவள் அதை தாண்டி தான் அவனோட வீட்டுக்கோ அவனோட தோட்டத்துக்கோ போகும். சின்னதான் இவன் வேணும்னு ஒரு வேலி போட்டான். அவன் வந்து என்ன கேட்டேன், சரி நீ வேலி போடுறது, நான் போகிறதுக்கு அவங்க கேட்டு மாதிரி பண்ணி போய் நான் அந்த வழியிலேருந்து போயிட்டு வரேன்னா போட மாட்டேன். ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, பேச்சு ஒருத்தி அவன் இவன் தள்ளது இவன் தள்ளது, அப்புறம் ஒருத்தருக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரே அடிதடி, அம்மா ஓடி வந்து இவன் இந்த பக்கம் தள்ளி விடுறான், அவன் அந்த பக்கம் தள்ளி விடுறான். கஷ்டப்பட்டு ஒருத்தன் தள்ளி போகும்போது அவன் திருப்பி திரும்பி பார்த்து பாரு, உன் என்ன பண்ணுற பாரு, அப்புறமா பாரு என்ன பண்ணுறேன்னு இப்படியே சொல்லி சொல்லிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா போட்டு
சீடர் வந்து பக்கத்தில் இருக்காங்க. அந்த குடும்ப விஷயத்துக்கு சீடர் நேரம் வர முடியாது. இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு அடிதடி அளவுக்கு போற அந்த மக்கள், அம்மா சொல்லுவாங்க, அவங்களையும் ஆன்மீகமே வேணும், உன்னுடைய அனுகிரகமே வேணும், பாதத்தில் இடம் வேணும்னு சொல்ற என்னுடைய பிள்ளைகளுக்கும் ரெண்டையும் சமமா நீ எப்ப சொல்றேன். அவங்க என்னுடைய அவங்களுடைய பூர்வ ஜென்மா புண்ணியத்தால என் குடும்பத்தில் என்னோட பிறந்திருக்காங்க ஒழிய அதுக்கு மேல அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இதை பாரு என்னுடைய பிள்ளைகள் பாருன்னு சில பேரை சொல்றாங்க. அந்த காலத்துல சின்ன சின்ன வயசாக இருந்தாங்க. சுவாமி வீரேஸ்வரானந்தி, சுவாமி மாதவானந்தி, சுவாமி விசுத்தானந்தி, விரஜானந்தி, இவங்கெல்லாம் அன்புடைய சீடர்கள். எல்லாரும் ராமகிருஷ்ண மடத்தோட பிரசிடண்டா இருந்தாங்க. பிள்ளைகளை தான் பாரு, பிறந்ததுலேருந்தே அவங்க மனம் உயர்ந்த நிலையில் இருக்கு. உலகத்துக்கு சேவை செய்வதற்காகவே அவங்க ஜென்மம் எடுத்து வந்தவங்க. இவங்க முழுக்க முழுக்க உலக விஷயத்துல அக்கா கிட்ட இருந்து என்னத்தை குடும்ப முடியும்னு சொல்லி வெயிட் பண்ற கூட்டம் அவங்க எப்படி அவங்க ஈக்குவல் பண்றப்பா அவங்களுக்கு அந்த பாக்கி இந்த ஜென்மத்தில் இல்லைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு மாதிரி வர்றாங்க. இருந்தாலும் அம்மா கூட பிறந்ததுனால அவங்களுக்கு முக்தி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி பிள்ளைகள் மாதிரி அவங்களால வாழ முடியலை. அந்த அந்த பரம்பரையில் வந்த ராமலால் தான் கிடைச்ச சின்ன சம்பளம் பென்ஷனையும் அம்மாவுக்கு கிடைக்காம பண்ணா பேர்பட்ட பாகி. நாம பாகின்னு சொல்ற நமக்கு என்ன பேர், பட் அவரை கடைசி அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது வெள்ளூர் மட்டும் தான் அவரை காப்பாற்றுது. அவர் சென்னைக்கெல்லாம் வர்றாரு. இந்த பழைய கோயிலில் இருந்து இங்கெல்லாம் பஜனை நடத்தினாங்க. இந்த டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கிறார். இந்த அம்மா கோயிலுக்குள்ள டான்ஸ் எல்லாம் ஆடிருக்கிறார். நமக்கு ரெக்கார்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவரை பார்த்துருக்காங்க. பட் ஒரு கட்டத்தில் அம்மாவுக்கு ஒரு துயரம்னு வரும்போது அவர் கூட இருக்கிறார். அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்காங்க, நான் அம்மாவுக்கு தெரிஞ்சவா குருதேவ ரிஷிட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு துயரமோ ஒரு கஷ்டம் இருக்கும்போது யார் இருந்தாங்க, என்னுடைய குருதேவருடைய சரத்து மற்ற பிள்ளைகளும் தான் கூட இருந்தாங்க. குருதேவருடைய அந்த டைரக்டர்ஸ் எப்படி மட்டும்தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த டிசைபிளுக்கும் இந்த குடும்ப மக்களுக்கும் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது அம்மா ரொம்ப சொல்கிறாங்க. ஒரு நாள் இதே கஷ்டமான சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மாவுக்கு தம்பி பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ராது, நளினி, மாப்பு இப்படிலாம் இருந்தாங்க. நளினிங்கிறது ஒரு பிள்ளை, அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. இருந்தாலும் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை. அதனால என்னன்னா அருமையாக பொதுவாக அம்மா கூடவே தங்கிட்டு இருந்தாங்க. அப்பப்போ அந்த புருஷமார்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு அந்த நளினுடைய ஹஸ்பண்ட் வந்து கட்ட வேண்டியதை எடுத்துட்டு வந்துட்டு நான் அவளை கூப்பிட்டு போகணும் அனுப்புவோம்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து கேட்குறார். இதை பார்த்த உடனே அந்த நளின் ஒரு கதவு ஒரு ரூம்குள்ள போய் கதவை தாட்டிடு. அம்மா சொல்றாங்க, பொறுமையா இருப்பான், அவ வரேன்னு ஒத்துக்கிட்டா நாளை காலையில் போதான் நீ இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னா இல்லை நான் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன், அவன் கூப்பிட்டு வர்றேன்னு சொல்லிட்டேன், அவன் கூட வரணும், கண்டிப்பாக வரணும். சின்ன பையன்தான். அம்மா வந்து எங்கிட்ட கேட்குறேன், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்து நளினி கொஞ்சம் கதவு தரமா, அவர் ஏதோ அம்மா கூப்பிட்றாரு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா, இல்லை சரி நாளைக்காவது போறேன்னு நாளைக்கு போக மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னை ரொம்ப வற்புறுத்துன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன். நான் ரொம்பவே இருக்கேன், நீங்கள் என்னை ரொம்ப வருத்தினா நான் வற்புறுத்து நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு கருது. அப்பா அம்மா உடனே ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிடாதாங்க, நாளைக்கு விஷயத்தை பார்க்கலாம் சொல்லி இந்த வந்தவரை என்னோட இடத்துல தங்க வச்சுட்டு அம்மா அந்த நளினிக்கிட்ட பேச்சு கொடுத்து வாசல்லையே உட்காந்துருக்கு, கதவுக்கு வெளியிலேயே உட்காந்துருக்கு. அவள் உள்ளே உட்காந்துருக்கு, அவள் கதவு திறக்கிறது இல்லை, அம்மாவுக்கு நிம்மதி இல்லை. ராத்திரி 10 மணிலேருந்து காலையில் 5 மணி 6 மணி வரைக்கும்
அம்மா அங்கே உட்காந்து காலியானோன்னு அவனை அனுப்பிட்டு அப்படின்னு அவன் போயிட்டான். இப்போ தயவு செய்து வெளியேறான், அதுக்கப்புறம் தான் அவன் தறக்கிறான். எவ்வளோ துன்பம் கொடுத்துருக்கான் பாரு. வாசல்லையே சின்ன வீடு தான், அதில் ஒரு ரூம், அந்த ரூம் வெளியிலேயே உட்காந்து நடி நிட்டேன் பேச்சுக்கிறாங்க. எல்லாம் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பயம். ஏற்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலையிலாம் இருந்தது. அது மக்களுக்கு ஒரு பாடமாக தான் பார்த்து காட்டி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இறைவனை சார்ந்து இருக்கணும், இறைநாமத்தை சொல்லணும். அதுவே நம்முடைய வாழ்க்கை லட்சியம். நம்ம வாழ்ந்து காட்டினா அந்த வாழ்க்கை வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மால ஆன்மீகத்தில் வாழ முடியுங்கிறதுக்கு நம்மளுடைய இந்த வாழ்க்கையும் அவருடைய பேச்சும் நம்மளுக்கு வழிகாட்ட இருக்கிறது. நீங்களே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் சாந்தி 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 ஹரி ஓம்.